பிராந்தியத்தை அச்சுறுத்தும் உறைபனி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாரிஸ் பிராந்தியத்தின் சில பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு இன்றிரவும் நாளை புதன்கிழமையும் தொடர்ந்து நீடிக்கலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த பிராந்தியத்தின் யுவ்லின் மற்றும் எசோன் மாவட்டங்கள் தொடர்ந்தும் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் உள்ளன. வீதிகளை உறைபனி மூடியுள்ளதால் ஏற்பட்டுள்ள வாகன போக்குவரத்து நெரிசல்களை தவிர்ப்பதற்கு ஒத்துழைக்குமாறு போலீசார் கேட்டிருக்கின்றனர். இயன்றவரை கார்களை தவிர்த்துவிட்டு பொது போக்குவரத்துகளில் பயணங்களை மேற்கொள்ளுமாறு பாரிஸ் வாசிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வாகனங்களில் தனியே நீண்ட தூரம் பயணிப்பவர்கள் உணவு, தண்ணீர் மற்றும் குளிர்காப்பு ஆடைகளை தம் வசம் வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் என்றும் போலீசார் ஆலோசனை வழங்கியுள்ளனர். பாரிஸ் பிராந்தியம் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள சில பாதுகாப்பு ஏற்பாடுகளின்படி முக்கிய சில நெடுஞ்சாலைகளில் வாகன வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டராக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 7 to 5 tons அதிகமான எடையுள்ள பாரவூர்தி வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் பிராந்தியத்தில் திங்கள் இரவு முதல் பெய்த பனி மழை காரணமாக சில பகுதிகளில் வீதி போக்குவரத்துகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. பாரிஸ் பிராந்தியத்தின் மேற்கே அமைந்துள்ள A12 மற்றும் A13 வீதிகளில் திங்கள் இரவு முதல் நீண்ட வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனை செவ்வாய்க்கிழமை காலை வரை அந்த நெருக்கடி நீடித்தது. வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியதை விடவும் மிக அதிக அளவில் பனி கொட்டியதை அடுத்து வீதிகளில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தங்களது வானிலை தரவுகளில் எந்த தவறுகளும் கிடையாது என்றும் திங்கட்கிழமை எதிர்வு கூறியதை விடவும் பனி பொழிவு அதிகமாக காணப்பட்டது என்றும் வானிலை அவதான நிலையமாகிய மெத்தோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது.